ஸோ கீஸ் நான் அவங்க தெளிந்தண்ட பானி ஸோ இன்றைக்கி ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரிஸ் ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்தி தான் பார்க்க போகிறோம் அதாவது சோடு சோது இடத்திற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் அறிவியலுக்கும் என்ன சம்மந்தம் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப விளக்கிட்டே இருக்கிறமோ இந்த இது மூணுமே ஒன்று தான் ஒரே லீனியர் பாத்தில் போகிறது தான் அப்படிங்கிறத அவருடைய விளக்கம் ஸோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு ஒன்று இல்லை இல்லை அதை பிடிச்சிக்கிட்டு இது இல்லைன்னு சொல்கிறது எல்லாமே தவறான ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கி அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அறிவியல் அப்படிங்கிறது புதுசு புதுசாக ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்குது ஒன்று ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கும் போது தான் முன்னாடி கண்டுபிடிச்சி தவறு இதில் அதிலிருந்து இது மாறுதல் வருதுன்னு சொல்லிகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது அப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க அது இன்னும் ஒரு வளர்ந்துட்டு வர ஸ்டேஜில் தான் இருக்குது ஆனால் என்ன மற்ற அளவுக்கும் எதுவாக வந்துகிட்டு இருக்குது ஆனால் சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நம்மளுடைய ரிஷிகள் முனிவர்கள் ஞான ஞானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தங்களுக்குள்ளே எல்லாம் ஆராய்ந்து இந்த அண்டை சராசரமாகவே தங்களை மாற்றி கொண்டு பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு நொடிப்பொழுதில் பல யுகங்கள் பல லட்சம் கோடி வருஷத்திற்கு முன்னும் பின்னும் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவர்களால் நல்லபடியாக உணர முடியும் அதையே இந்த மாதிரியாக நிறைய விஷயங்களாகவும் கலைகளாகவும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால் அது எல்லை கண்ட ஒரு இதாக மாறிடுச்சு அந்த எல்லையை நோக்கி இன்றைக்கி அறிவியல் போயிட்டுருக்கு ஆனால் அந்த சோதினம் போல் இருக்கக்கூடிய கலைகள் எல்லாமே அந்த கரையை கண்டுருச்சு பட் இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் அந்த கலையினுடைய முழு வடிவம் இன்றைக்கி நம்மகிட்ட இல்லாமல் இழந்துட்டோம் அந்த முழு வடிவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை பயன்படுத்தி அந்த சமுதாயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரண கட்டத்தினால அது வந்து முழுக்க அழிஞ்சு போனதுனால அதனுடைய அந்த நுட்பமான அந்த கலையினுடைய நுட்பங்கள் எல்லாம் தொலைஞ்சு போச்சு இன்றைக்கி எச்ச சொச்சம் இருக்கிறதே நம்மளை இவ்வளோ தூரம் காப்பாற்றுது அப்படின்னு சொன்னால் அதனுடைய நுட்பமான அறிவு இருந்திருக்கும் போது அது எவ்வளோ வலுவை வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கும் இல்லையா அப்போது இன்றைக்கி சோதனத்தில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ அறிவியல் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது சோதனத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே நிறைய மனுஷங்களுக்கு மேலே பார்த்தா இன்னும் இருக்குது தான் இருக்குது தூரத்தில் தள்ளி இருக்குது அப்படிங்கிறது என்னென்னு தெரியல ஒரு சில விஷயங்களை ஞானியர்கள்னால உணர முடிஞ்சுது இதர மனிதர்கள்னால உணர முடியல ஞானியர்கள் சொன்னதை கேட்டாங்க இன்றைக்கி காலம் மாறுது நிறைய அறிவியல் கருவிகள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருச்சு அப்போ அந்த அறிவியல் கருவிகளை வச்சு சோதிடத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்கள் ஆராய்ந்து பார்க்கணும் இது எதுவுமே பண்ணுறது இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் இருந்தாலுமே ஓஷோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு முன்னதாக இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கு தத்துவ ரீதியாகவும் இந்த அண்ட சராசரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து நிறைய குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஒவ்வொன்றா அப்படி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார் அதில் பார்த்தோம்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா இப்போது ஒரு கேமரா எடுக்கிறோம் அந்த கேமராவில் வந்து இப்போ அந்த காலத்து ஃபில்ம் கேமரா மாதிரி வச்சுக்கோங்க இன்றைக்கெல்லாம் டிஜிட்டல் ஃபில்மே தான் இன்றைக்கி டிஜிட்டல் என்ன அன்றைக்கி வந்து அந்த ரோலில் பதிவாயிருக்கும் இன்றைக்கி எல்லாம் மெமரி கார்டில் பேர்ன் ஆகிறது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போது ஒரு ஒரு பட்டன் அமுத்துறோம் ஒரு ஷட்டர் வந்து ஓப்பனாகி க்ளோஸ் ஆகுது அந்த ஓப்பனாகி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரத்தில் ஒளின்னு சொல்லக்கூடிய அந்த லைட்டு உள்ளே வருது அந்த இதில் மெமரியில் வந்து அது ஸ்டோர் ஆகிடுது இவ்வளோதான் அப்போ இந்த இது இந்த அளவுக்கு நுட்பமான ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும் அது அதனால் வரைக்கும் அந்த படத்தை வந்து நம்மளால் பதிவு வைக்க முடியறதில்ல இல்லையா நம்ம மனசுலையே பதிஞ்சாலுமே அந்த மனசில் பதிவு வைக்கக்கூடிய ஆழமான நுட்பம் தெரிந்தவர்களுக்கு அந்த ஓவியம் அப்படியே அந்த முழு அந்த கற்பனை அவர்களால் கொண்டு வர முடியும் எல்லாருனாலேயும் முடியறதில்லை ஆனால் எல்லாருனாலேயும் ஃபோட்டோ எடுக்க முடியும் அந்த ப இதை வந்து பதிவு வச்சுக்க முடியும் அப்போ இந்த இயந்திரத்தினுடைய கருவியினுடைய உதவி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா இதனுடைய துணை கொண்டு நம்ம இயலாத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம் இதுபோலவே நம்மளுடைய பெரியவங்க அவங்கனால முடிஞ்சுது அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்களா அதுபோலவே இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இயந்திரங்கள் வச்சு ஏதாவது ஒன்று நம்ம முன்னே கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் மனிதனுடைய இந்த எப்படி இந்த படம் பதியுதோ அதுபோல் இந்த கேமராவில் ஒரு ஷட்டர் அனுப்பினோன்னு ஒரு ம அந்த படம் பதிஞ்சிடுவானுங்க அதுபோல் மனிதனுடைய மனோநிலையில் உடல்நிலையில் மனோநிலையில் இந்த மாதிரி ப படங்கள் அப்படிங்கிறது பதிய ஆரம்பிக்கும் எப்போ படம் பதியும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு தடவை மனுஷனோ மனுஷனுடைய மனசில் படம் அப்படிங்கிறது பதியும் ஒன்று தாயினுடைய வயிற்றில் கரு உருவான உடனேயே அந்த மனோ ரீதியான விஷயங்கள்ல அந்த ப படம் அப்படிங்கிறது ப பதியும் தான் எங்கே இருக்கும் என்ன ஏது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படம் அப்படிங்கிறது பதியும் கரு உருவானன்னு சொல்கிறது மூன்று மாத காலத்திற்கு அப்புறம் இந்த மூன்று மாத காலத்திலேருந்து அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது ஏழு மாதத்துலேருந்து அந்த குழந்தனால நல்லபடியாகவே உணர முடியும் இது முதல் படம் இன்னும் வெளியே வரல உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் படமாக பதிவு வச்சுக்கிட்டே இருக்கு ஓ தன்னை சுற்றி அப்போ இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு அது வந்துடுது ரெண்டாவது படப்பதிவு எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் அம்மாவனுடைய கைத்திலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டாவது படப்பதிவு இந்த ரெண்டு படப்பதிவை வச்சு தான் அந்த குழந்தை தன்னுடைய ஆயுட்காலம் காலம் முழுசும் தன்னுடைய உடல்நிலை மனோநிலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை தீர்மானிச்சுக்குது அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க தாய் கர்ப்பமுற்ற காலத்திலருந்து அவளினுடைய மனோநிலை எந்த வகையிலையும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறத வந்து ரொம்ப சொல்லி ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது அந்த பெண்ணினுடைய உடலை மட்டும் இல்லை பொண்ணினுடைய மனசையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த நேரத்திலேருந்து பாருங்கள் யாருமே அந்த பொண்ணை எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த பொண்ணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அந்த நேரத்தில் என்பது அப்புறம் ஏற்ற மாதிரி நீ நீச்சுத்தூடாது இது என்னுடைய இது சொல்ல பட் அந்த தாயினுடைய மனோநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை பொறுத்து அந்த குழந்தையினுடைய மனோநிலை அப்படிங்கிறது பெருவாரியான ஒரு மாறுதலுக்கு அப்படிங்கிறதுக்கு உட்படும் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகத்தில் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் குழந்தைகள் இரவிலேயே பிறக்கிறதா இப்போ இரவு அப்படின்னு சொன்னால் அந்த சூரியன் வந்து உதிச்ச அந்த வெளிச்சம் அதிகமாக இல்லாத ஒரு பொழுது இரவு பொழுது அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய வெளிச்சம் இல்லாத டைம் அந்த இரவு பொழுதுலேயே வந்து தொண்ணூறு சதவீதமான குழந்தைகள் பிறக்க தான் வெறும் பத்து சதவீதம் தான் அந்த வெளிச்சம் இருக்கும்போது பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளாக இருக்குது நெட்டில் என்னிங்கன்னா வரும் இதை நான் தேடி பார்த்தேன் இருக்குது உண்மைதான் அது அப்போது இது ஏன் அப்படி நடக்குது கணித ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஒரு மார்ஜின் ஆஃப் எரர்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் அதுக்கு மீறி இருக்காது ஆனால் இது தொண்ணூறும் பத்தும் தொண்ணூறு சதவீதம் இரவில் பிறக்கதும் பத்து சதவீதம் வந்து பகலில் பிறக்கறதுமாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு நிறை பதில் தெரியல அதனால நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க அதில் நான் ஒரு விளக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு ஓஷோ சொல்கிறார் இந்த இரவு பொழுதுல சூரியனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இல்லை சூடு இல்லை வெளிச்சம் இல்லை எதுவுமே இல்லை எல்லோரும் ரெஸ்ட்டில் இருக்காங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க தொந்தரவு இல்லை சத்தஞ்சல்ல இல்லை நை நைன் இல்லை எதுவும் இல்லை நிம்மதியாக பிறக்கலாம் இது இது ஒரு காரணம் சரிங்களா இதே வந்து புத்தரோ மகாவீரரோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இன்னும் ஒரு தெளிவு பெறாத இன்னும் ஒரு ஒரு பகல் ஒரு விடியல் அடையாத அப்படி வச்சுங்க அப்படின்னா இன்னும் இன்னும் ஞானம் அடையாத இன்னும் தெளிவு பெறாத ஆன்மாக்கள் இருளிலேயே பிறக்கிறது இருளில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருளிலேயே பிறக்கிறது அப்படிங்கிறது அவர்களுடைய கூற்று இது வேங்கியானம் பேசுறதுக்கு அவங்க சொல்கிறது ஒரு வகையில் சரிதான் பட் அவங்க ஒரு வேங்கியானமாக சொல்கிறாங்க அறிவியல்னால் இது இன்றைக்கி ப்ரூவ் பண்ண இல்லை ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அமைதியாக சாந்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்குதுன்னு ஓஷன் என்ன சொல்கிறாருன்னா இந்த இரவில் பிறந்த குழந்தைகள் எல்லாமே இந்த பகலில் பிறக்கக்கூடிய பத்து பர்சன்ட் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற உடல் நிலையிலேயும் மனோ நிலையிலையும் அவங்க வந்து ஒரு ச ஒரு ஒரு படி கீழே தான் இருப்பாங்க கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த ஒரு ஒரு வேகமோ ஒரு உடல் திடகாத்திரமான இருக்கக்கூடிய மனம் திடஹாத்திரமாக இருக்கக்கூடிய எதொன்னையும் எட்டு தகாரி இதை செஞ்சு காட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் அவர்களுக்கு இருக்காது தொண்ணூறு சதவீதமான கூட்டம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பாக்கி பத்து பர்சன்ட் அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சத்தை வாங்கி அது உள்ளே வருது பாருங்கள் அதுதான் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அவர்களுக்கு தான் சக்தியினுடைய ஓட்டம் வந்து அவர்களுடைய உடல்லையும் மனநிலையிலேயும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போது அந்த வெளிப்படுதல் அந்த அந்த குழந்தை பிறக்கிற அந்த நேரம் இருக்குது பாருங்க அது வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்த சோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக சொல்லுது குழந்தை எந்த நேரத்தில் வெளி வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க அப்போது இந்த இந்த ஒரு நுட்பத்தை சோதிடம் ஆராய்ந்து கூறுகிறது அப்படின்னு இதுக்கு கோழி குஞ்சு வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க இந்த கோழி குஞ்சு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மொட்டைக்குள்ளே இருக்குது அந்த கோழி குஞ்சு என்ன பண்ணும் அவங்க அம்மா பின்னாடியே சுற்றிட்டு இருக்கும் அது வேறு ஒன்றும் பண்ணாது அவங்க என்ன போனாலும் அவங்க அம்மா எங்கே போகுது அது பின்னாடியே போயிட்ருக்கும் இதை தவிர வேறு ஒன்றும் பண்ணாது கோழி குஞ்சினுடைய தன்மை அது அதை கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணவங்களுடைய நோட் பண்ணவங்களுக்கு தெரியும் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கோழிக்குஞ்சு இன்னும் அது இன்னும் முட்டைக்குள்ளே தான் இருக்குது அது அந்த ஓட்டை உடச்சிட்டு இருக்குது அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது அவங்க அம்மா வந்து எங்கேயோ கிளம்பி போயிடுச்சு கரெக்டாக அது இருக்கிற நேரத்தில் எங்கேயோ கிளம்பி போயிடுச்சு அந்த கூடையில் ஒரு பலூனை கட்டி தொங்கிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இல்லை நீங்கள் போய் வெறுக்கு வெறுக்குன்னு அதை பார்த்துட்டு நின்றுருக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கோழிக்குஞ்சு அந்த ஓட்டை உடச்சிட்டு முன்னாடி வந்த உடனே அது ஒரு பலூனையே இல்லை உங்கள் மூஞ்சிவாக பார்க்குதுன்னு வச்சுங்களேன் அது அந்த பலூனையே இல்லை உங்கள் மூஞ்சி தான் அம்மானு எடுத்துக்கும் அந்த பலூன் எங்கெங்கெல்லாம் போதோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த கோழி குஞ்சு பின்னாடியே வந்துருக்கும் அதுக்கு வந்து கோழி தான் அந்த அம்மாங்கிற இந்த முகம் அமைப்பு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது வெளியே வந்தோன்னா அது யாரை பார்க்குதோ அதுதான் அதுக்கு அம்மா அது என்ன பண்ணுதோ அதை அது பின்னாடியே இருக்கும் இது கோழிக்குஞ்சினுடைய ஒரு குணாதிசயம் இது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க கான்ராட் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி வந்து இந்த துறையில் ஒரு நிறைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது பண்ணியிருந்திருக்காரு அப்போது ஒரு குழந்தை அப்படிங்கிறது பிறக்கிறது ஒரு கோழி குஞ்சுக்கு எந்த ஒரு நிலம மனுஷனுக்கு எந்த அளவுக்கு கோழி குஞ்சை விட மனுஷனுக்கு இன்னும் அதிகமான மனோதிடம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு இருக்குது இல்லையா அப்போ ஒரு கோழி குஞ்சுக்கே இந்த ஒரு நிலை அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய மனோநிலை அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்கள் நம்மளை ஒரு சில நேரத்தில் இயற்கையாக நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு சில குணாதிசயங்கள் இருந்தாலும் முதல் அனுபவம் அப்படிங்கிறது அந்த பிறந்து வெளியே வந்தோன்னே அந்த முகம் பார்க்கறது முதல் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க ஏன் அப்பாக்களை வந்து பிரசவத்திற்குள்ளே போகக்கூடாதுன்னு நம்ம பிரசவம் நடக்கிற இடத்துல போகக்கூடாதுன்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க தெரியுமா இதை இப்போ சொல்கிறேன் கேளுங்க இன்னைக்கு யாராவது இப்படியெல்லாம் இன்றைக்கி நிறைய ஒரு பைத்தியக்கார கூத்தா போயிடுச்சு நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதனால தான் குழந்தை இப்படி வந்தோடனே பலியிருன்னு ஒரு ஃபோட்டோ எடுக்காது அதுக்கு வெளிச்சம் அடிச்சுன்னா ஒரு மாதிரி மூணு மூளை குழம்பு போயிடும் கண்ணாடியில் கொண்டே காமிக்காதன்னலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி யார் இதெல்லாம் கேட்குறேன் கிடக்கிட்டு போங்க நான் சொல்கிறத சொல்கிறேன் அப்போது ஒரு ஆண் வந்து ஏன் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இப்போது குழந்தை வெளியே வருது ஒரு ஆண் குழந்த இருக்குது இந்த ஆண் குழந்தைகள் ஏன் ஆண் ஆதிக்கமாக இந்த சமுதாயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்றைக்குமே ஒரு பாலினம் அதனுடைய எதிர்பாலினத்து மேலே தான் முதல் பார்வை அப்படிங்கிறது படணும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பாலினம் அதனுடைய எதிர்பாலினத்தின் மேலே தான் கவனம் பண்ணணும் அதனால தான் தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பிள்ளையை எடுத்து தந்தைக்கு கொடுப்பா எடுத்தோடனே அப்போ வந்து முறுக்கு வெறுக்கு விருக்குன்னு அந்த குழந்தைய பார்த்துட்டு நிற்க மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து கையில் வந்த உடனேயே அதனுடைய முதல் ஸ்பரிசம் முதல் ஒரு ஒரு உணர்வு அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருந்து வருது அதனுடைய பார்வை எங்கே முதல்ல இதாகுது அப்படின்னு சொன்னால் முதல்ல தாய் மேலே தான் இருக்கும் ஆப்போசிட் ஜென்டர் தான் ஃபஸ்ட்டு விஷன் அப்படிங்கிறது அந்த ஆப்போசிட் ஜென்டர் மேலே தான் இருக்கும் எப்போது அந்த ஒரு ஆண்கிறது வந்து ஒரு பெண்ணை பார்க்குறாலோ அந்த நொடிப்பொழுதுலேருந்தே அந்த தாய் அப்படிங்கிறது கொண்டான அந்த உருவத்தினுடைய அந்த மனோ மனப்பார்வை இருக்குது நம்ம சொல்லலாம் குழந்தைக்கு அந்தளவுக்கு இருக்காது அது அந்தளவுக்கு இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் தெரியுங்கிறதான் உண்மை குழந்தை கிரகிச்சிக்கும் பிகாஸ் எவரி இஸ் எனர்ஜி குழந்தையினுடைய அதிகமாக இதெல்லாம் நெட்டில் தேடினீங்கனாலே இந்த டேட்டா கிடைக்கும் ஒன்றும் பெரிய ஒன்றும் பூதாகரமான ஒரு வித்தியாசமான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை நெட்டில் தேடினீங்கனாலே கிடைக்கும் இல்லை ஒரு டாக்டர்கிட்ட கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க அப்போது அந்த குழந்தை முதல் பார்வை அந்த அம்மாவை பார்க்கும்பொழுது ஆப்போசிட் ஜென்டர் பார்க்குது அந்த தாய்ங்கிறதுக்கு உண்டான அம்சம் என்ன அந்த ஒரு தன்மைக்கு உண்டான அம்சம் என்ன அது வந்து உள்ள வாங்கிக்கும் உள்ளே கிரகிச்சிக்கும் அப்போ தான் அந்த தாய் கூட இருக்கும்பொழுதெல்லாம் அது ஆரவணிச்சியே இருக்கும் அது என்னாகும் அந்த எதிர்பாலனத்தின் மேலே ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறதும் வந்துடும் அதே நேரத்தில் அந்த எதிர்பாலனம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனுடைய தன்மையை அவர்களால் உணர்ந்துட முடியும் இதே ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை பார்த்து பிறந்துன்னு வச்சிங்களேன் அட்ராக்ஷன் எங்கே போகும் இப்போ தெரியுத நிறைய வானவில் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியத்தவங்க நான் என்ன சொல்ல இதை எழுதுறாரு ரோஷா அவரே எழுதுறாரு ஆண் ஓரின சேர்க்கை ஏன் நடக்குது வெளிநாடுகள் இது அதிகமாகிட்டே இருக்கு ஏன் குழந்தை பிறந்தனும் இங்கே அப்போ தான் பார்க்குது அப்போ அதுக்கு என்னுடைய அட்ராக்ஷன் எங்கே போகும் இன்னொரு ஆம்பளை மேலே தான் போகும் இப்படித்தான் வானவில் நிறைய வர்றதுக்கு உண்டான காரணம் அப்போ பெண்கள் பெண்களும் அம்மாவை தானே பார்க்குறாங்க இல்லையா பெண்களும் அம்மாவை தானே பார்க்குறாங்க அதனால தான் அவர்களுடைய பலம் குன்றி போதும் அவர் எழுதுறாரு ஓஷோ சொல்கிறாரு ஒரு ஆண் பெண்ணை பார்க்க வரைக்கும் பெண் மேலே ஈர்ப்பு அப்படிங்கிறதுக்கும் பெண்ணுடைய தன்மை என்னங்கிறத அவன் உணர்ந்துவான் என்ன தான் அவன் முரடனாகவும் முருகனாகவும் இருந்தாலும் அந்த எதிர்பாலனத்தை வந்து அவன் வந்து துன்புறுத்தவோ எந்த இதுவும் பண்ண மாட்டான் சரிங்களா அதே நேரத்தில் எப்பொழுது ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய மு முகத்தில் முழுசும் முதல்ல முழிக்கிதோ அப்போ தான் அதுக்கு வந்து அந்த திடஹாத்திரமான ஒரு மனோ நிலை அப்படிங்கிறது வரும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற அந்த ஒரு கவனம் வந்து அதுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த நிலை வரும்பொழுது தான் ஒரு ஆண் ஆணுக்கு நிகராக எல்லா வகையிலுமே பெண் வந்து வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் பட் இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் அப்படி நடக்கவும் போகிறதில்ல ஏன்னா வெளிவரக்கூடிய குழந்தை என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல இன்றைக்கி நம்ம ஊரில் அது தெரியவும் செய்யாதுன்னு பாருங்களேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது கள்ளிப்பால் அரைச்சி கிளவி பாட்டு பாடியே போட்டு தள்ளுனதுக்கு தான் அதெல்லாம் காரணம் பட் எனிவே ஸோ இந்த இத்தனை விஷயங்கள் இத்தனை நுட்பங்கள் ஒரு மனிதனுடைய பிறப்பு அப்படிங்கிறதுல இருக்குது இதெல்லாம் நம்மளுடைய பெரியவங்க நமக்கு வந்து வார வகை பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டு போயிருக்காங்க இதெல்லாத்தையும் நம்ம வந்து முழுக்க 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 அப்படியே உதாசீனப்படுத்திக்கிட்டே வந்துருக்கோம் அப்போது இவ்வளவு சொற்பமான ஒரு விஷயம் சின்ன இது இது சின்னதெல்லாம் சொல்ல என்ன ஒரு ஆயுட் நிர்ணயிக்கிறது நம்மளுடைய குணாதிசயத்தையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் கூட இந்த சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளை இவ்வளோ பாதிக்குது இந்த பூமிக்குள்ளேயும் பூமிக்கு வெளியிலேயும் நடக்கக்கூடிய மாறுதல் நம்மளை பாதிக்காதான் என்ன ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பார்த்தோன்னா ஒரு சூரியன்லேருந்து வெளிக்க வரக்கூடிய கதிர் நிலை எப்படி இருக்குது நிலவிலிருந்து வரக்கூடிய கதிர்நிலை எப்படி இருக்குது இது மட்டும் பிற கிரகங்களும் வேறெங்கோ இருக்கக்கூடிய அந்த சூரிய கூட்டங்களிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் இந்த அத்தனை கதிர்களும் தொடர்ந்து பூமி அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது இந்த கதிர்கள் பிறக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய உடல்நிலையிலையும் மனோ எப்படி மாறுதலை ஏற்படுத்தாமல் போகும்னு கேட்குறேன் ஒரு எஸ்கிமோ எஸ்கிமோ எங்கே இருக்காங்க அண்டார்டிகாவா ஏதோ ரெண்டு துருவத்தில் எங்கேயோ இருக்காங்க அந்த எஸ்கிமோ இருக்காங்க பாருங்க அவங்களுடைய ஆயுட்காலம் வெறும் முப்பது தான் அதுக்கு முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கறி அதிகமாக திங்கிறதுனால தான் அவங்களுக்கு ஆயுட்காலம் குறவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அதனால தான் அவர்களுடைய ஆயிற்காலம் குன்றி போகுதான் இந்த சூரிய வெளிச்சமே உங்களால் படலேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய சோம்பேறி ஆயிடுவீங்க அப்படின்னு தெரியுமா அப்போது அது எல்லாம் நம்மளை பாதிக்குது இல்லையா இதை நம்ம இல்லையா இல்லையாப்பா வெளியில் போனால் தான் ஏன் இருக்குது சொல்லியிருக்கீங்களா ஆய்சில் என்னைக்காது அப்போ இதெல்லாம் சரின்னு நடக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த கதிர் வந்து அந்த குழந்தையை பாதிக்காதுன்னு நினைக்கிறது அளவுக்கு ஒரு முட்டாள்தனம் இல்லை இது இதெல்லாம் வந்து ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு நம்பிக்கை அது அதெல்லாம் பாதிக்காதுங்க அதெல்லாம் லூஸ்தனமாக இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு இதெல்லாம் எவ்வளோ ஒரு மடத்தனமான ஒரு விஷயத்தில் இல்லை காமனுஷன் இது இந்த சூ நம்ம பக்கத்தில் இருக்கிற சூரியன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிலவுங்கிறது மட்டும் இல்லை சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுள் மேலேருந்து வரக்கூடிய கதிர்களும் அந்த பிள்ளையை அந்த பிறந்த அந்த நொடியில் என்ன பாதிக்குதோ பாதிக்கும் என்ன பாதிக்குதோ அந்த பாதிப்பு எப்படி இருக்கிறதோ அது நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டது அந்த பாதிப்பை அந்த ஆயுட்காலம் முழுவதும் அந்த பிள்ளையை அனுபவித்தே தெரியும் அது ஒரு ஜெனடிக்கல் கோடாக உள்ளே ரெஜிஸ்டர் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் மாறுதல் கொண்டு வந்தாலுமே அந்த ரெஜிஸ்டர் ஆனதுக்கு மேலே தான் பில்டாகிட்டு இருக்குமே தவிர அந்த ரெஜிஸ்டர் ஆனது ஆனது அதிலிருந்து அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் அனுபவிச்சே தீர்வீங்க உங்களுடைய ஆயுட்காலம் முதல் கொண்டு மனோநிலையும் செயல்பாடும் திடகாத்திரமான உடல்நிலையோ இல்லை நோய்வாய்ப்படுங்களோ எல்லாமே அங்கேயே நிர்ணயிக்கப்படுகிறது அரசன் பிள்ளை எப்படி அரசனானான் அரசனை போலவே எப்படி ஒரு வலுவான ஒரு உடல்நிலை மனோநிலையும் திறன் கொண்ட ஒரு அடுத்த பிள்ளையாக அந்த இன்னொரு அரசன் உருவானான் திருமணம் குறிக்கக்கூடிய இருந்து முகூர்த்தம் குறிக்கக்கூடிய இருந்து சாந்தி முகூர்த்தத்தில் இருந்து குழந்தை இந்த நேரத்தில் தான் உருவாகணும் அப்போ கிர வெளியே வர்றது இத்தனை மாதத்தில் வெளியே வரும் இந்த மாதத்திற்குள் இந்தந்த மாறுதல் தாயினுடைய உடலில் ஏற்படும் இந்தந்த கிரகங்களையும் இந்தந்த தெய்வங்களையும் அவள் வழிபடணும் இதெல்லாம் மாறுதல் வரும்போது இந்த காலம் இந்த நேரத்தில் பிள்ளை வெளியே வருவான் இந்த நேரத்தில் பிள்ளை வெளியே வந்ததுன்னா இவனுடைய ஆயுட்காலம் இப்படி தான் இருக்குன்னு சோதிடம் சொல்ல முடியும் இன்றைக்கும் சொல்லக்கூடியதற்கு ஆட்கள் உண்டு இன்றைக்கும் உண்டு அப்போது இவ்வளவு பெரிய ஒரு கலை கையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் முட்டாள்தனங்கிறோம் சார் பரவாயில்ல இதெல்லாம் சொல்கிறது வந்து சொல்லிகிட்டே இருக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது நீங்கள் தான் தேடி படிக்கல அப்படின்னு சொல்லி ஏதோ எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் கொஞ்சம் தேடி பார்த்து படித்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையும் சரியாக வளர்த்துங்க அடுத்த சமுதாயத்தினருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க இல்லாட்டி அதுவும் மண்ணாகவே போயிடும் மண்ணாகவே இருக்குது எல்லா அப்புறம் வானம் இல்லாவே சுற்ற வேண்டியதுதான் ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கேன் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் அப்புறம் இந்த குழந்தைக்கு முன்னாடி இந்த மொபைலில் ஃபோட்டோ ஃபோட்டோவாக எடுத்து வாட்ஸ்அப்பெலாம் அனுப்புறீங்களே அதெல்லாம் என்னோடய எது சொல்கிறேன் எங்கள் வீட்டில் நடக்குது இந்த அங்கே தான் பண்ணிகிட்டு இருக்கு அங்கே அக்கா உள்ள அது புரிஞ்சுக்குங்க சரி ஓகே நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்த நேருங்கள் நான் உங்கள் இதில் நன்றி कच्ची वे कच्ची वे